கர்நாடகா ஸ்டைல் வாழைப்பூல கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலை, ஒரு டேபிள்ஸ்பூன் தனியாக சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் சீரகம், ரெண்டு பட்டை கிராம்பு, பத்து பீஸ் தேங்காய் சேர்த்து கொஞ்சம் வறுத்துக்கலாம். எல்லாமே வறுப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் எள்ளு சேர்த்து சூடலை கலையிடுங்க. ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கிரேவிக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சமாக கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி, கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வாழைப்பூக்குள்ள இருக்க நரம்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூ சேர்த்துட்டு வதக்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கொதிச்சதும் கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. ஒருவேளை குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் வாழைப்பூ நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க, ஏன்னா அவங்களுக்கு சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகாது.